அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி வந்து டே 11 ஹண்ட்ரட் டேஸ் வெயிட் கெயின் சேலஞ்சில் இன்றைக்கி வெயிட் வந்து பார்த்திங்கன்னா தேவ் 19.9 இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. கதிரவன் பார்த்திங்க அப்படின்னா 11.5 இருக்காங்க, அவங்க அதே வெயிட்டில் இருக்காங்க, அதுவும் ஹாப்பி தான். அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் எதுக்கு செக் பண்ணுறோன்னு பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ட்ரௌசரில் வந்துட்டு பெரிய துண்டு ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ மறுபடியும் இப்போ கரெக்டான வெயிட் பார்த்திங்கன்னா 19.8 தான். ஸோ நாலு நாளாக வந்து இதே வெயிட்டில் தான் இருக்காங்க. அவங்களுக்கே ஒரு சிரிப்பு வந்துருச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவள் உப்புமா வந்து பண்ணியிருந்தேன். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து கதிரவன் நினச்சதுனால ரெண்டு பேருமே பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்டாங்க. மதியான லஞ்சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீரை வந்து பொரியெல்லாம் சாப்பிட்றதில்ல, அதனால் வந்து சாப்பாடில் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். கீரையோட தக்காளி, வெங்காயம், பருப்பு எல்லாமே வேக வச்சு அரைச்சி இன்னொரு டிஃபன் பாக்ஸ் வந்து தயிர் சாதம், பீட்ரூட் பொரியல் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி லஞ்ச் பிளான் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொய்யாப்பழம், ஈவினிங் வேன் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வீல் சிப்ஸ். இன்றைக்கி லஞ்ச் வந்து இப்படி தான் வந்து தேவிக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்கேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரில, வந்து பார்த்தா தான் தெரியும் சாப்பிட்டாங்களா இல்லையான்னு. கதிரவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கு வந்து சேம் வீல் சிப்ஸும் கொய்யாப்பழமும் கட் பண்ணி வச்சுருந்தேன். மதியானம் லஞ்சுக்கு வந்து அதே கீரை சாப்பாடு. பீட்ரூட் பொரியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொரியல் தான் அவங்க ஃபஸ்ட்டாக சாப்பிடுவாங்க, அதனால் முதல்ல ரைஸ் போட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கிணத்துல வந்து ஸ்பூன் போட்டு போட்டு கொடுத்துட்டேன். ஸோ அவங்களே சாப்பிட்றக்கிறது நல்லா இருந்துச்சு. இதே ஸ்கூல் விட்டு வந்தோன்னா பார்த்திங்கன்னா நிலக்கடலை ஊற வச்சு வேக வச்சுருந்தேன். ஸோ அதுதான் வந்து அவங்க சாப்பிட்டாங்க. ரெண்டு பேத்துக்குமே அதுதான். அவங்க அப்பா வந்து மேங்கோ ஜூஸ் போட்டிருந்தார். ஸோ தேவ் வந்தால் கொஞ்சம் சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு அதை வந்து கொடுத்தாச்சு. இவங்க தூங்கி எழுந்திரிச்சோன்னே வந்து கடலை சாப்பிட்டாங்க. நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் வந்து பண்ணியிருந்தேன். லேட்டாக வந்து கதிரவன் ஜூஸ் அவனுக்கு தூங்கினால உடனே கொடுக்க முடியல, அதை எடுத்து வச்சுருந்தோம். அதை குடித்ததுனால அவனால் வந்து நைட் டின்னர் அந்தளவுக்கு சாப்பிட முடியல. நாங்கள் எல்லாமே வந்து சாப்பிட்டு அவங்க விளாண்டுட்டே இருந்தாங்க. சாயங்காலம் வந்து ஜூஸ் குடித்ததுனால பால் கொடுக்க முடியல, அதனால் நைட்டு வந்து பால் கொடுத்துட்டேன். கதிரவன் வந்து சப்பாத்தி ஒரு ஹாஃப் சப்பாத்தி அவ்வளோதான் சாப்பிட்டாங்க. ஸோ இன்றைக்கி டே 11 இப்படி தான் போச்சு. டே 12 பார்க்கலாம். பாய்.